பழைய லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் நடுவில் இருக்க வால்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பில்டிங்கை நல்ல ஸ்பேஷியஸாக மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியுமே. அதுக்கு என்ட் ஒரு மெத்தட் இருக்குது, பை இன்ட்ரோடியூசிங் ஐ செக்ஷன் மெம்பர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இந்த பில்டிங்கில் ஃபஸ்ட்டு நடுவில் இருக்க வால்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுக்கிறப்ப 3 feet ஒன்ஸுக்கு ஜாக்கி கொடுத்து எக்ஸிஜிங் கிளப்பில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். உங்கள் பில்டிங் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணதுக்கப்புறமா எங்கள் ஐ செக்ஷன் காலம் கொடுக்குறோமோ அங்கே இந்த மாதிரி சாயில் எக்ஸைட் பண்ணி எடுத்துருங்க. டிசைனில் என்ன ஃபூட்டிங் சைஸும் பெடசல் சைஸும் இருக்கோ அதை காங்கிரீட் பண்ணிடுங்க. காங்கிரீட்டுக்கு முன்னாடி அந்த பெடசலில் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போல்ஸை இன்சர்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் காலம் ஐ செக்ஷனை பேஸ் பிளேட் கொடுத்து போல்ட் பண்ண முடியும். அடுத்ததான் மேலே கை பீம் டெப்த்தை கண்டுபிடிக்க இந்த ஸ்பேன் பை 250 ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இங்கே மேக்ஸிமம் ஸ்பேன் 24 feet, சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூக்கு ஸ்டீல் டேபிளில் நியரஸ்ட்டாக எந்த ஐஎஸ்எம்பி செக்ஷன் வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, மேலேயும் கனெக்ஷன் பிளேட்டும் போல்ட்டும் கொடுத்து அந்த ஜாயின்ஸ் எல்லாம் 8mm வெல்டு பண்ணணும். வாலில் உட்கார செக்ஷனை லோக்கல் காங்கிரீட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.